இன்றைய முக்கிய செய்திகள். நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மற்றும் ஒரு இனிய பொழுதில நேர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய சில முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் நான் ஆர்ஜே நௌஃபர். இன்றைய முக்கிய செய்தியாக, இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக 8வது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவுக்கு 134 வாக்குகளும் டாலஸ் அலக பெருமவிக்கு 82 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை அனுர குமார திசாநாயக்காவுக்கு 3 வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேலும் 4 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 52 வாக்குகள் வித்தியாசத்தில் இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எங்களது நிலையத்தின் சார்பாக இந்த வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த செய்தியானது டெய்லி சிலோனுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தியாக அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்திருப்பதாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, மேலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் கடினமான பணி உங்களுக்கு உள்ளது, எங்கள் தேசத்தை நீங்கள் முன்னோக்கி வழிநடத்தும் பொது உன்னதமான 3 ரத்தினம் உங்களை ஆசீர்வதித்து வழிகாட்டும் என்று கூறியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக டெய்லி சிலோனுடைய இணையதளத்தில் இந்த செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக, பாராளுமன்றம் தொடர்ந்தும் பொதுஜன பெரமுனவின் பிடியில் என்று சொல்லி சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தியை வீரகசிறு பத்திரிகையுடைய இணையதளம் வெளியிட்டிருக்கின்றது. பாராளுமன்றம் தொடர்ந்தும் பொதுஜன பெரமுனவின் பிடியில், அதனை கலைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. மக்கள் ஆணையை இழந்த பொதுஜன பெரமுனவின் பிடியிலேயே இன்னமும் தான் உள்ளது, மீண்டும் பாராளுமன்றம் வெளிப்படுத்தியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்பதை மீண்டும் தெரிவிக்கின்றேன். டலஸுக்கு வெளிப்படையாக ஆதரவை வெளியிட்டவர்களின் எண்ணிக்கை 113 விட அதிகம். அவர்களுக்கு என்ன நடந்தது என ஜேவிபியின் தலைவர் முக்கியமான கேள்வியொன்றை எழுப்பியுள்ளார் என சுமேந்திரன் தனது ட்விட்டர் செய்தியில் இதனை குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு செய்தியாக, ஜனாதிபதி பதவியேற்பு குறித்து ரணில் சபாநாயகரிடம் விடுத்துள்ள கோரிக்கை என்ற செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 134 வாக்குகளை பெற்று பெரும்பான்மை ஆதரவுடன் தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், தாம் ஜனாதிபதியாக பதவியேற்கும் நிகழ்வை பாராளுமன்றத்துக்குள் நடத்த வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார் என்ற செய்தி தொடர்கிறது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அனைத்து தரப்பினரும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், இதன்போது ரணில் விக்ரமசிங்கேவுடன் ஜனாதிபதி தெரிவுக்காக போட்டியிட்ட டலஸ் அழகப்பெரும தெரிவிக்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னிறுத்தியே தாம் போட்டியிட்டதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்ற உரையில் தெரிவித்திருப்பதாக வீரகேசரியுடைய இணையதளம் இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வாரத்தில் 3 நாட்கள் மாத்திரம் பாடசாலை கல்வி அமைச்சு அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்தும் செல்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமானால், நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை 25ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை வாரத்தின் 3 நாட்கள் மாத்திரம் பாடசாலைகளை நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியில், அதற்கமைய திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 3 தினங்களில் மாத்திரம் பாடசாலைகள் வழமையான நேர
அடிப்படையில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாடசாலைகள் நடைபெறாத புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாணவர்களுக்கு வீட்டிலிருந்து கற்றல் செயல்பாடுகளை முன்னெடுத்தல் அல்லது இணையத்தில் கற்பித்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்திருப்பதாக வீரகேசியருடைய இணையதளம் இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சில முக்கிய செய்திகளோடு உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. மற்றும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கலந்த அன்புகளுடன் விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் ஏ எல் நௌஃபர். வணக்கம் நேர்களே. இன்றைய முக்கிய செய்திகள்